எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேழ்வரகு மாவில் பூரியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்யலாம் எப்போவுமே நம்ம மைதா மாவு கோதுமை மாவு தான் பூரிக்கு யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்ட்டு அதுக்கு கோதுமை மாவு ஒன்றரை கப்பு எடுத்தா அதுக்கு பாதியாக முக்கால் கப்பு அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு முதல் தண்ணி சேர்க்க வேண்டாம் அந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் மாவு நல்லா கலறி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறந்தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் அந்த கட்டி இல்லாமல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பசைஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் எப்பயும் போல் பூரி மாவு பசுகிற மாதிரி பிசஞ்சிகிட்டே இருக்கலாம் நம்ம என்ன சூடு பண்ணி ஊற்றுறோன்னா பூரி நல்லா சாஃப்டாக வரும் ஏற்கனவே நான் கேளுருக்கு மாவில் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் முறுக்கு இடியாப்பம் புட்டு நிட்டு அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த கேளுருகு மாவோட இந்த கோதுமை மாவு சேர்க்கறது நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கும் அப்போ கடைசியாக மாவு பேசின ஒன்று லைட்டாக எண்ணெயை மேலே தடவிட்டு இதை மூடி வச்சிருங்க ஒரு ஆஃப் அனவர் போல் இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு கிரேவி பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு மசாலா ஃபஸ்ட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க அது கொஞ்சம் செவந்த ஒன்று பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நறுக்கிட்டு வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கிக்கோங்க அந்த வெங்காயத்தை போட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி அது நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கின உடனே ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சேர்த்து கொதிச்ச உடனே வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு கொதி வர வைக்கணும் இது நல்லா கொதித்த உடனே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூனு கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஏன்னால் இந்த கிரேவி வந்து தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கிறதுக்கு தான் இந்த சேர்க்குறோம் இதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நறுக்குன கொத்தமல்லியை தூவிட்டு இறக்க வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுச்சி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா காரம் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் மிளகாத்தூள் சேர்க்கலை இப்போ பூரி செய்ய ஆரம்பிக்கலாம் பூரியை இப்போ திரட்டிக்கோங்க சின்ன சின்ன பாலாக உருட்டிட்டு இது எப்பவும் பூரி செய்கிற மாதிரி தான் கொஞ்சம் ரொம்பவும் ஃப்ளாட்டாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம்காக உருட்டணும் அப்போ தான் பூரி நல்லா எலும்பி வரும் இப்போ உருட்டியாச்சு இதே எண்ணெயில் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா ராகி பூரி ரெடி ஆகிடும் இந்த ராகி பூரி வந்து ஆர்டினரி பூரி மாதிரி தான் இருக்கும் கோதுமாவால் செஞ்ச மாதிரி தான் டேஸ்டெல்லாம் ஆனால் கலர் மட்டுந்தான் கொஞ்சம் ப்ரவுன் கலரில் இருக்கும் ஆனால் இது ஹெல்த்தியான பூரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்